ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அப்பா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆதிஷ் ஏஜென்சிஸோட லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா, ஸ்டோரேஜ்க்கு தேவையான கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க. ஆர்கனைசேஷனுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் என்னன்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம இதே ஆதிஷ் ஏஜென்சிஸில் ஹோம் நீட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் ஸ்டோரேஜ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க. அதாவது ஆர்கனைசேஷன், எக்ஸாம்பிள் நம்ம கிச்சனோடைய ஆர்கனைசேஷன், யூட்டிலிட்டி ஏரியா, ஜுவல்லரி ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக்ஸோட கலெக்ஷன். அதாவது நம்ம கிச்சனில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம சேவ் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்பேஸ் வந்து கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது அண்டு ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராகவும் இருக்குது, ரவுண்டாகவும் இருக்குது. நீங்கள் எந்த இது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 430 for 12 racks இருக்குது, அண்ட் ரவுண்ட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 215, அதோட கொஞ்சம் பெரிசுன்னா 510 rupees. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஆர்கனைசர் என்னென்னா, நம்ம ஜுவல்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து கூட நம்ம அங்கங்கே போடுறாங்கல்ல, அதெல்லாம் கூட நம்ம ஒவ்வொரு பாக்ஸில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதில் கிளிப்ஸு, பேண்ட்ஸு, பிந்தி, இது மாதிரி நம்ம வந்து ஜுவல் செட் ஆர்கனைசராகவும் நம்ம ஒரு ரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 450 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா 455. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பேஸ்கெட் தாங்க. இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிடலாம். அந்த மாதிரியான பேஸ்கெட் தாங்க இது. இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 130 rupees, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷேப் இருக்குங்க, ரவுண்டும் இருக்குது அண்ட் ஸ்கொயரும் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 130 rupees தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பேஸ்கெட் தாங்க. இந்த பேஸ்கெட் வந்து நம்ம எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், 155 rupees தான். நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம வீட்டில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம அதுக்குள்ளே ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்சஸ், அதாவது நம்மளுடைய பருப்பு ஐட்டம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு ரேக்கில் வந்து ஒவ்வொரு பருப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா சுண்டல், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட ஒவ்வொரு ரேக்கில் நம்ம போட்டு கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அது இது வந்து ரொம்ப மூவ் ஆகுது. ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மிலான் வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 185 rupees. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பைனாப்பிள் கட்டர். இது வந்து 142 rupees. இந்த கட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க தோலையும் எடுத்துரும், உங்களுக்கு உள்ளே இருக்கிறதையும் கட் பண்ணியும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து ஸ்பைஸ் ரேக். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்த மாதிரி தான், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டோட ஒரு கிளாஸ் ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் 6 இருக்குது. நம்ம 6 ஸ்பைசஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு சைடாக வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது. இதில் வந்து ஹோல்ஸும் பாருங்கள், பெரிய பெரிய ஹோல்ஸும் இருக்குது, குட்டி குட்டியாக ஹோல்ஸும் இருக்குது. நம்ம எந்த இதுக்கு வேணாலும் மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, நம்மளுடைய பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்காது, கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இது நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் தாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 170 rupees. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4x4 பாக்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்ததில் 6 இருக்குது, இதில் வந்து 4 இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டரோடு இருக்குங்க, நீங்கள் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஹோல்டரோட கீழே பேஸ்மெண்ட்டோடு இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், எடுத்தும் வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து வந்து ஹோல்ஸ் வந்து அதே மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஸ்லைசர், 6-in-1 ஸ்லைசர். இது வந்து 170 rupees. பாருங்கள், நமக்கு தேவையான எல்லா ஸ்லைசஸும் இதில் இருக்குது. 6 ஸ்லைசஸ் இருக்குங்க. ரேட் வந்து பாருங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ரேட்டும் நீங்கள் அமேசானோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கம்மியாக தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ட்ரைஸ், இப்போ வந்து சாப் பண்ணுறது தாங்க, 5-in-1 360 டைசர். நீங்கள் வந்து எல்லாமே சாப் பண்ணிக்கலாம் அதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக் சாப்பர். இது வந்து ரொம்ப இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லோரும் வீட்லேயும். இதோட ரேட் பாருங்கள் 140 rupees தாங்க. இங்கே வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டுட்டு அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து சாப் பண்ணி கொடுத்துரும். சூப்பர் சாப்பருங்க இது, மஸ்ட் ட்ரை.
நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லன்னு மட்டும் இல்லை, நம்மளுடைய மாடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மாட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கும், சைடில் ரெண்டு இருக்கும், அதை நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்க, இது 245 ருபீஸ் தாங்க. இதில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா 3 ரேக் இருக்குங்க. உள்ளே நீங்கள் ஒன்றுத்தில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி இது மாதிரி நம்ம தேவையானதை வந்து அழகாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இது மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரே பாக்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி பாக்ஸரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஹோல்டர், இது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். நம்ம வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். கீழே வந்து லிக்விட், நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம்ல அந்த லிக்விட், ஒரு டிஷ் வாஷருக்கு தேவையான லிக்விடை வந்து கீழே ஊற்றிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சோடைய லிக்விட் வந்துடும். ஈஸியாக வெசல் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வாஷ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து கார்ன் வந்து நம்ம சாப் பண்ணி எடுக்க முடியாது இல்லைங்க, அது வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 76 ருபீஸ் தாங்க. கார்ன் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அழகாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மல்டி க்ரஷர், அதாவது நம்ம வந்து நட்ஸ்லாம் இருக்குல்லங்க, அந்த நட்ஸெல்லாம் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கீழே ஒரு சுற்று சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நட்ஸும் நல்லா அழகாக சாப் ஆகிடும். இதுவுமே ஈஸினா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பிளேட்ஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ரொட்டேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாக ஃபைனாக உங்களுக்கு கட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சில்லி அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிரைண்டர், இதோட ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 135. குட்டியாக இருக்கோங்க, நம்ம வந்து ட்ரை நட்ஸு மிளகாய் இது மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற கட்டர் வந்து பார்த்திங்கன்னா 76 ருபீஸ் தாங்க. இந்த கட்டரில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இங்கே கீரை கட் பண்ணுறது கூட நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விட இதெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பீட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்லேயே வந்து யூஸ் பண்ண பிளெண்டர் தாங்க. நம்ம ஃபிங்கருக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும், நம்ம ஃபிங்கரை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் ஆகிடும். அந்த பிளெண்டர் தான் இது. நம்ம வந்து வீட்லேயே தயிர் நெய் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். நெய் சிலுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக் ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக கிடச்சிடும். இந்த பிளெண்டர் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து சாண்ட்விச் டோஸ்டர், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 405 ருபீஸ். அந் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசரோட கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. இப்போ பார்க்குறது கிளாத் ஹேங்கர், நம்ம வந்து துணிக்காய் வைக்கிறோம் இல்லைங்க, அதுக்கு தான் இது. ரவுண்டாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோப் பாக்ஸ், இட்ஸ் 472 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ப்ரெஷ்ஷோட உங்களுக்கு இருக்கும், இது வந்து 440 ருபீஸ். வெறும் ப்ரெஷ்னால் அதுவும் தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரேக், கிச்சன் ஆர்கனைசரோட நெக்ஸ்ட் கலெக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரேக் வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனுக்கு வந்து யூஸ் ஆகுதோ இல்லையோ, நான் மாடலர் கிச்சன் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள், எல் சைடு எல் ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறமா கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது, இது மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட்ஸோட கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ரேட் பாருங்கள் 109. இது வந்து ஒரு கார்னரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டு. இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா 420 ருபீஸ். அண்ட் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. டீ காஃபி ஸ்டாண்டர், இதுவும் வந்து 490 ருபீஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம மசாலா டப்பாஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஜுவல் ஆர்கனைசரோட ஒரு கலெக்ஷன் தாங்க. இதில் வந்து 10 ஜிப்ஸ் இருக்குது, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 366. நம்மளோட ஹியரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஹியரிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பின்ஸ் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பவுச்சில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வால் பேப்பர் தாங்க, நம்ம கிச்சனோட வால் பேப்பர். இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது, நம்ம கேஸ் சைஸ்க்கு தாங்க ஆனால் இந்த வால் பேப்பர் இருக்கும். நம்ம கேஸ் இருக்குல்ல அது மாதிரி தான் பின்னாடி ஒட்டுற மாதிரி வால் பேப்பர் இது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து கார்னர் ஸ்டாண்ட், இட்ஸ் 490 ருபீஸ்.
இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பிக்கிள் ஜார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கிள்ஸ் மட்டும் இல்லை, உப்பு புளி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம இதில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரேட் பாருங்கள், 260 ரூபீஸ். இது பெரிய சைஸோட ரேட்டுங்க. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸுங்க. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரவுண்டாகவும் இருக்குது நீட்டாகவும் இருக்குது. நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்படியோ ஒரு 2 ஜாடியாச்சும் தேவைப்படும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஃப்ரிட்ஜ் பேக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிட்ட இருக்கோங்க. இதோட ரேட் வந்து 72. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற பாக்ஸஸோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல் ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஷன் உள்ள பாக்ஸும் இருக்குது. ஒரு 6 பார்ட்டிஷன், 4 பார்ட்டிஷன், அதுக்கப்புறமா நிறைய இன்ஃபினிட்டி பார்ட்டிஷன் பாக்ஸஸ்லாம் கூட இருக்குது. நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து கம்பல்லாம் ஒரு பக்கம், அப்புறமா ரிங்ஸ் ஒரு பக்கம், அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட்ஸ் இது மாதிரி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டுங்க. நம்மளுடைய ஷெல்ஃபில் போட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜ் மேலே யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம டேபிள் டைனிங் டேபிள் இது மாதிரி நம்ம எல்லா பிளேஸ்க்கும் வந்து இந்த ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ் தான். ஆனால் இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சீக்கிரமாக கிழியாது, அது மாதிரி இல்லை, நல்ல லாங் லைஃப் வரும். இப்போ பார்க்குறது வந்து ஃபோல்டபுள் ட்ராயர். இது வந்து இருக்கிறதுல பெரிய ஆர்கனைசருங்க. எத்தனை ரேக் இருக்குது பாருங்கள், நம்ம ஹைட்டோட பாதி ஹைட்டுக்கு இருக்கும் பாருங்கள். 1, 2, 3, 4 ரேக்ஸ் இருக்குது. பெரிசாவும் இருக்குது, நிறைய கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நிறைய இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம ஜுவல்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமான்லாம் வாஷ் பண்ணி வைக்கிற அந்த டிஷ் ட்ரை மேட் தாங்க. இதோட ரேட் பாருங்கள், 200 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இந்த மேட்டை போட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களோட வாட்டர்லாம் வந்து ஈஸியாக அப்சர்ப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினோட கவர் தாங்க. மிஷினோட கவர் பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 100 ரூபீஸ் தான். 100 ரூபீஸ்லேயும் இருக்குது, 200 ரூபீஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து நமக்கு தேவை, முக்கியமாக நமக்கு வந்து நிறைய கிளாத் தாங்க நம்ம கிச்சனுக்கு தேவைப்படும். அது மாதிரி நம்ம இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 வேணும்னா 10, 5 வேணும்னா 5 பீஸ் இது மாதிரி கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும். மைக்ரோ ஃபைபர் மல்டிபர்பஸ் கிளாத்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பாட் ஹேங்கர் தான். தொட்டிக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், 46 ரூபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.